நேசிக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கென்று ஆராதிக்க இந்த தேவாலயத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். வசதியாக அமர்வதற்கும் ஆசனங்களை தந்தீர். சொந்த பாஷையிலே மொழிபெயர்த்து தந்த வேத புஸ்தகத்தை நீர் தந்தீர். அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்தமான வழியிலே நடக்கவும் மரணம் பரியந்தும் உம்மை விட்டு விலகாதிருக்கவும் நீர் எங்களுக்கு தந்த வேத புஸ்தகத்துக்கும் வசனத்துக்கும் ஆலோசனைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய ஆராதனை ஆசீர்வதியும் வந்தவர்கள் எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் அனுப்ப வேண்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரெண்டாவது ஆராதனையிலும் கர்த்தருடைய வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்த திருச்சபையினுடைய கமிட்டியினருக்கும் குருவானவர் அவர்களுக்கும் சபை அங்கத்தினர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். ஒரு சின்ன கோரஸை பாடலாம். காலையில் பாடின அந்த பாட்டு, எந்தனை மீட்க தன்னுயிர் ஈந்தார் இன்னும் வாழ்கிறார் மன்னன் இயேசு, வந்திடுவார் என்னை சேர்ப்பார் என்றும் வாழ்வேன் என் இயேசுடன். சின்ன பிள்ளைங்களுக்கு பிபிஎஸ் பிள்ளைகளுக்காக உண்டாக்கப்பட்டது. 1964 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். மனம் திரும்பின உடனேயே சவுத் ஏஷியன் பைபிள் காலேஜில் பங்காரப்பேட்டையில் என்னை கொண்டு போய் சேர்த்தார்கள். அதன் பிறகு திரும்பமாக வைத்தியத்துறைக்கு வந்து ஊழியத்தில் அவர்களே என்னை ஈடுபடுத்தினார்கள். முதலாவது பிபிஎஸ் டைரக்டராக அந்த பொறுப்பை என்னிடத்தில் கொடுத்தார்கள். முழு ஆசியாவிலையும் முதல் பிபிஎஸ் 1953 வருஷம் பிரதர் பி சாமியல் பெத்தேல் அண்ணாச்சி அவர்களாலே அது தொடங்கப்பட்டது. டாக்டர் சாம் கம்லிசன், ரெவரன் கொர்னெலியூஸ், இப்படிப்பட்டவர்கள். பிறகு பிரதர் ஞானராஜா, ரெவரன் மாணிக்க வாசக திவ்யம், நான் ஆகிய ரெண்டாவது கமிட்டியாக, ரெண்டாவது குரூப்பாக தமிழ்நாடு முழுவதுமே பிபிஎஸ், அப்படி ஏராளமான பிபிஎஸ்களிலே நானே நிறைய பாடல்களை உண்டாக்கி சிறு பிள்ளைகளுக்காக ஆக்ஷன் சாங்கெல்லாம் உண்டாக்கி படிப்பிப்பேன். அதன் பிறகு வானொலியிலே செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டேன். அதன் மூலமாக இந்தியா முழுவதும் அறியப்பட்டேன். இந்த ரேடியோவில் பேசுகிற, அந்த காலத்தில் டிவி கிடையாது, இந்த வானொலியில் பேசுகிற இவரை கன்வென்ஷனில் ஏன் கூப்பிடக்கூடாது என்று சொல்லி முதல் கன்வென்ஷனாக என்னுடைய வாழ்க்கையில் 1965 வருஷம் ஏப்ரல் மாதம் கன்னியாகுமரி மாவட்டம் காரியாவிளை என்று சொல்லப்படுகிற சிஎஸ்சி ஆலயத்தில் முதல் கன்வென்ஷன் பிரசங்கியாக அறிமுகப்படுத்தப்பட்டேன். அந்த கூட்டத்துக்கு வந்த ஆயர்கள் பலர் தங்களுடைய கன்வென்ஷன் தங்களுடைய சபைக்கும் தேதிகளை கேட்டு கன்வென்ஷன் பிரசங்கியாக நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். தமிழ்நாடு முழுவதும் கன்வென்ஷன் பிரசங்கியாக மாதத்துக்கு ஒரு முறை 4 லீவ் எடுப்பேன். 12 கன்வென்ஷன். அப்படியாக தமிழ்நாடு முழுவதுமே கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தினார். பிறகு கேரள மாநிலம் இமயமலை அடிவார வரைக்கும் காஷ்மீர், உதம்பூர் எல்லா மாநிலத்திலும் கர்த்தர் கிருபையாக உபயோகித்தார். உலகத்தில் 162 தேசங்களிலேயும் கர்த்தர் என்னை உபயோகித்து, ரஷ்யா ஒன்றை தவிர எல்லா நாடுகளிலும் என்னை உபயோகித்து உங்கள் மத்தியிலையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த சேலத்திலேயே என்னுடைய தகப்பனார் தர்மபுரியில் குடும்பமாக லண்டன் மிஷினரிகளால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தர்மபுரி லண்டன் மிஷன் சபையில் அவர்கள் அங்கத்தினராக சேர்ந்தார்கள். அப்போ என்னுடைய தகப்பனார் தான் செக்ரட்டரியாக இருந்தார்கள். பின்ன பிறகு அங்குள்ள ரயில்வே தண்டவாளங்கள் எடுக்கப்பட்டு நேரோ கேஜ் என்று சொல்லப்படுகிற அந்த சின்ன ரயில் ஓடிக்கொண்டிருந்தது. அவைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கிருக்கிற ரயில்வே தொழிலாளர்கள் எல்லாரையும் சேலத்துக்கு மாற்றலாக்கினார்கள். அப்படி 1939 வருஷம் சேலத்தில் வந்து குடியேறணும்.
அப்பொழுது சேலம் பக்கத்தில் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இப்போ ஹோலி ட்ரினிட்டி சர்ச் என்று சொல்லப்பட்டது. அன்றைக்கு லண்டன் மிஷன் சபை. அங்கு சபையில் அங்கத்தினராய் சேர்ந்து அந்த சபையிலையும் அப்பா செயலாளராக இருந்தார். நான் இங்கே படித்ததும் சேலம் லண்டன் மிஷன் ஹைஸ்கூலில் தான் நான் படித்தேன். அது 1947 வருஷத்துக்கு பிறகு சிஎஸ்ஐயாக உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு சிஎஸ்ஐ ஹைஸ்கூல் என்று அழைக்கப்பட்டது. அந்த ஸ்கூலில் நான் பயிலும்போது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன். அநேக ஆசிரியர்கள் இந்த ஆலயத்தில் மெம்பராக இருந்தவர்கள். தேவதாஸ் வாத்தியார் அவர்கள், இன்னும் பேரெல்லாம் மறந்துச்சு, நிறைய வாத்தியார், அவங்கெல்லாம் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தது இப்போவும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்போது மிஸ்டர் பெர்னார்ட் அவர்கள் பிரின்சிபலாக இருந்தார். அவருக்கு பிறகு எஸ்சி ஃபர்கஸ் அவர்கள் பிரின்சிபலாக இருந்தார். அந்த சமயத்தில் தான் அதிகமாக குறும்பு சேட்டை செய்யப்பட்டவனாக நான் செய்யலை, ஆனால் குறும்பு பண்ண பசங்களோடு நான் கூட நின்னதுனால நானும் மாட்டிக்கிட்டேன். ஆகவே அசம்பிளை கூட வச்சு எங்களை எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு அத்தனை பேரையும் ஸ்கூலை விட்டு டிபார் பண்ணிட்டாங்க. அப்படி டிபார் பண்ணப்பட்டவர்களா, சேலத்தில் எந்த ஸ்கூல்லையுமே என்னை சேர்த்துக்கல. ஒரு ஹைஸ்கூலில் டிபார் பண்ணப்பட்ட ஒரு பையனை யாருமே சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா கான்டிட் சர்டிஃபிகேட்டு ஹெச்எம் கொடுக்க மாட்டேன்ட்டார். என்னுடைய உறவினராக இருந்த மிஸ்டர் வேதமாணிக்கம் வாத்தியார் அவர்கள், அவருடைய முயற்சியினால் உள்ளூரில் சேர்த்த மாட்டாங்க, வெள்ளியூரில் சேர்த்துவாங்க. திருவண்ணாமலை லூத்தரன் சபை சேர்ந்த டேனிஷ் மிஷன் ஹைஸ்கூலில் அவருடைய நண்பர் மூலமாக அங்கு நான் சேர்க்கப்பட்டேன். அங்கு தான் உயர்நிலை பள்ளியெல்லாம் படித்தேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் கர்த்தர் எனக்கு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் முன்னாடி நான் இருப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. 1964 வருஷம் டேனிஷ் பேட்டையில் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றேன். அந்த அனுபவம் இன்றைக்கு வரைக்கும் என்னை கிருபையாக வழி நடத்தி கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சின்ன பாட்டு, எந்தனை மீட்க தன்னுயிர் எந்தார் இன்றும் வாழ்கிறார் மன்னனேஸ். எந்தனை மீட்க தன்னுயிர் எந்தார் இன்னும் வாழ்கிறார் மன்னன் ஏசு. எந்தனை மீட்க தன்னுயிர் எந்தார் இன்னும் வாழ்கிறார் மன்னன் ஏசு. வந்திடுவார், என்னை சேர்ப்பார், சேர்த்திடுவான் நித்தியதையில் ஒரு
பாடுங்க எந்தனை மாலை பாடலாம். மாலை நேர கூட்டம் கடைசி கூட்டம், ஜபத்தோடு கூட அந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பாடல், என்னுடைய பிரசங்கம், டிவிடி வீடியோ எல்லாம் சத்தியவசனம் பேக் டு த பைபிள் ப்ராட்காஸ்டில் அவர்கள் விற்பனைக்கு வைத்திருக்கிறாங்க. தேவையானவர்கள் மதுரை விலாசத்துக்கு எழுதி கேட்கலாம். சத்தியவசனம் போஸ்ட் பாக்ஸ் 55 55 மதுரை 2 என்ற விலாசத்துக்கு எழுதுனா என்னுடைய டிவிடி வீடியோ எல்லாமே அவங்க வைத்திருக்கிறாங்க. அநேக வருடங்களுக்கு முன்பெல்லாம் பாடின பாடல்கள் எல்லாம் அவங்க வைத்திருக்கிறாங்க. அதே அவர்கள் விலைக்கு விற்கிறாங்க. அந்த பணம் ஊழியத்துக்கென்று பயன்படுத்தப்படுகிறது. தேவையானவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய பத்திரிகை வேண்டுமானவர்கள் உங்கள் விலாசத்தை எனக்கு தந்தீங்கன்னா இலவசமாக 2 மாதத்துக்கு ஒரு முறை மாத சந்தா கிடையாது, இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவையானவர்கள் என்னுடைய விலாசத்துக்கு எழுதி பெற்றுக்கொள்ளலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. நேரில் வரணுன்றவங்க செவ்வாய்க்கிழமை மாத்திரம்தான் நான் ஊரில் இருப்பேன். அதனால தான் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் இங்கே வர்றது முடியாது. லோக்கல் சபைகளில் பிரசங்கம் பண்ணவும் எனக்கு நேரம் இல்லை. செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மாத்திரம்தான் நான் வீட்டில் இருக்கேன். திங்கக்கிழமை வந்து சேருவேன், செவ்வாய்க்கிழமை மாத்திரம் இருப்பேன், புதன்கிழமை பயணம் ஆகிடுவேன். இப்படியே தொடர்ந்து ஊழியங்கள் இருக்குது. கர்த்தர் கிருபையாக என்னை வழி நடத்தி கொண்டு வருகிறார். வருகிறவர்கள் முன்பதாகவே டைம் கேட்டு நீங்கள் நேரிலே வரலாம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கேட்கலாம். அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு என்ன, அவைகளை ஆலோசனை பெற்று நீங்கள் போகலாம். காரணம் இல்லாமல் புருஷன் உன்னை திட்டமாட்டாங்க. காரணம் இல்லாமல் மனைவி உன்னை பகைக்க மாட்டாங்க அல்லது வெறுக்க மாட்டாங்க. காரணம் இல்லாமல் மாமியார் உன்னை வெறுக்கிறதில்லை, மருமக உன்னை வெளுக்கிறதில்லை. காரணம் என்னவாக இருந்தாலும் சரி, குடும்பம் உடையாமல் இருக்கணும்னா மற்றவங்களை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க, உங்களை மாற்ற முயற்சி பண்ணுங்க. உங்களை மாற்றிட்டீங்கன்னா குடும்பம் உடையாது. மனைவி விட்டோ புருஷனை விட்டோ நீங்கள் பிரிய வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் சைக்காலஜி சொல்லுது, மனோதத்துவம் இதை தான் சொல்லுது. ஆகவே உங்களுடைய எண்ணங்களை திணிக்க முயற்சி பண்ணாதீங்க மற்றவங்க கிட்ட. நீங்கள் ஆவிக்குரியவங்களாக இருக்கலாம், உங்கள் மனைவி ஆவிக்குரியவங்க அல்லாதவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு சொல்லலாம், ஆனால் அவங்க கேட்கல அப்படின்னா கட்டாயப்படுத்தாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு என் மனைவி அவங்களும் பக்கபலமாக இருக்கணும், அதுக்கு என் மனைவியை தகுதிப்படுத்தும், என் புருஷனை தகுதிப்படுத்தும், என் பிள்ளைங்களால் எனக்கு அவமானம், என் பிள்ளைங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி முதல் நாள் சொன்னது போல உபவாசம் எடுத்து ஜபம் பண்ணிப்பார். சில கடினமான காரியம் சாதாரண ஜபத்தினால மாறாது. பட்டினி கடந்து கர்த்தருடைய இரக்கத்தை பெற்று ஜபிக்கும் போது அந்த ஜபத்தினால பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கி தருவார். வயதானவங்க மனசுல ஒன்று ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க அதை மாத்திக்கவே முடியாது. அந்த வீட்டில் இருக்கிற மருமகளோ மருமகனோ உங்களுடைய கருத்தை அவங்களுக்கு திணிச்சு உங்கள் இஷ்டத்துக்கு அவங்கள வளைக்க முயற்சி பண்ணக்கூடாது. சொல்லி பாருங்க, இந்த நவீன காலத்தில் இப்படி நீங்கள் பழைய காலம் மாதிரியே இருந்தால் எப்படி, கொஞ்சம் மாற்றிக்கிங்கன்னு சொல்லி பாருங்க. கேட்கலையா விட்டுடுங்க. பெத்து வளர்த்து ஆளாக்குன்னு அவங்க மனசை வேதனைப்படுத்த வேண்டாம். உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க. அப்போ வீடு சமாதானத்தோடு இருக்கும், குடும்பம் உடையாது. இப்படியாக உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய குடும்பமாக, எல்லாருக்கும் முன்னாடியும் சாட்சியுள்ள குடும்பமாக வாழ முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு தான் ஆலோசனை மிக மிக அவசியம். சும்மா இதுக்கு ஜெபம் பண்ணுங்க அதுக்கு ஜெபம் பண்ண அவங்களுக்கு எழுது இவனுக்கு எழுது டாக்டர் புஷ்பா எழுது பிரயோஜனம் இல்லை. ஜபிக்கலாம், ஆனால் பிரச்சனையை ரெக்டிஃபை பண்ணணும்னா நீ தான் முயற்சி பண்ணணும். கர்த்தர் நிச்சயமாக அந்த முயற்சிக்கு
அவர் உதவி செய்வார், ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66:22 சின்னவன் 1000 சிறியவன் 10,000 பலத்த ஜாதியுமாக அவன் மாறுவான். சின்னவன் சிறியவன் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இவர்களை கர்த்தர் பலத்த ஜாதியாக ஏற்ற காலங்களிலே அதை அவர் மாற்றி தருவார். ஆண்டவர் பெரிய கூட்டத்தை வச்சு தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதே கிடையாது. பைபிளை பாருங்க, இப்போ உள்ள காலங்களையும் பாருங்க, சின்ன கூட்டத்தை வச்சு பெரிய காரியத்தை சாதிப்பார். அதுதான் ஆண்டவருடைய ஒழுங்க, ஆண்டவருடைய முறையே அப்படிதான். சாதாரண ஆட்களை வச்சு பெரிய பெரிய காரியங்களை அவர் சாதிப்பார். அதே மாதிரி தான் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தில் நிறைய பேர் நியாயாதிபதிகளாக வந்தாங்க. ஆனா இஸ்ரேல் மக்களை அவங்க நியாயம் தீர்த்து நியாயாதிபதிகளாக தெரிந்தெடுத்து அவங்க ஆட்சி பீடத்தில் வந்தபோது சரித்திரம் சாதிக்கும்படியான காரியங்கள் ஒண்ணுமே செய்யலை. தோலான்றவன் தான் 23 ஆண்டான், செத்தான், கலரில் அடக்க பண்ணப்பட்டான், அப்படிதான் சொல்லுது. அடுத்தது யாவீர்னு ஒருத்தன் வந்தான். இப்படி பலருடைய பேரெல்லாம் போட்டு வரிசையா இவங்க வந்தாங்க, இத்தனை வருஷம் ஆண்டாங்க, செத்தாங்க, கலரில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க, இப்படியே வரிசையா போட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஒருத்தன் போட்டிருக்கிறாங்க, இவங்க யாருமே சரித்திரம் படைத்தவர்கள் மாதிரி இல்லை. வந்தாங்க, ஆண்டாங்க, செத்தாங்க, இவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாவீர் என்றவன் ராஜாவா நியாயாதிபதியா வந்தான், 23 ஆண்டான், 30 பிள்ளைகளை பன்னிக்குட்டி மாதிரி பெத்தான். அதுதான் அவன் செஞ்ச பெரிய காரியம், பெரிய அச்சீவ்மெண்ட். அதுதான் செஞ்சான். மற்றபடி நாட்டுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அவன் ஒண்ணுமே பெரிய செய்யல, காரியங்கள் ஒண்ணும் சாதிக்கவே இல்லை. இப்படி நிறைய பேரு ஆண்டார்கள், ஆனா அவங்கள வச்சு கர்த்தர் ஒண்ணுமே செய்யல. 11 நியாயாதிபதிகளை நீங்க பார்க்கும்போது எப்தா என்கிறவனை பொறுத்து அருமையாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதியிருக்கிற, அந்த காலத்தில் ஒரு பெரிய பணக்காரர், அந்த பெரிய அந்த பணக்காருடைய குடும்பத்தில் பிள்ளைகள் பிறக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நான் சொல்லிடுறேன். சின்ன ஆட்களை வச்சு பெரிய காரியங்களை செய்வாங்கன்னு சொன்னேன். அந்த காலத்தில் மாத்திரம் அல்ல, இப்பத்து உள்ள காலத்திலேயே அந்த காரியங்களை நீங்க நேரிலேயே பார்க்கலாம். உலகத்திலேயே மிக அதிகமான கூட்டம் அமெரிக்க ஜனாதிபதிக்கோ அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய நடிகருக்கோ வந்தது என்று சொல்லி பல கணக்குகள் போட்டாங்க. ஆனால் லைஃப் மேகசின் அவங்க கணக்கில் உலகத்திலேயே மிக அதிகமான கூட்டம் யாருக்கு வந்ததுன்னா டாக்டர் பில்லி கிரகம் அவர்களுக்கு தான் வந்தது. இத்தனைக்கு அவர் ஒன்றும் அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் ஒன்றுமே செய்யலை, ஹீலிங் செய்யலை, வியாதிகளை சுகமாக்கலை, கையை நீட்டி ஆளை உழ வைக்கலை. 20 அற்புதமான ஒரு பிரசங்கத்தை செய்வார். ஆல்ட்ரிகால் கொடுத்தாருன்னா 1000 தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அப்படி வந்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக அநேகரை ஆதாயம் பண்ணுகிற அற்புதமான ஊழியர்களாக மாறி இருக்கிறாங்க. சாதாரண மனுஷன்தான், ஒரு ஏழை குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அம்மா விசுவாசி, அவங்க அப்பாவும் ஒழுங்கான சபைக்கு போறவங்க. பில்லி கிரகம் சின்ன பையனா இருக்கும்போது அவனுடைய நண்பர்கள் எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த காலத்தில் கன்வென்ஷன் சொன்னா டென்ட் அடிச்சு அந்த டென்ட்டுக்குள்ள 1-2 கன்வென்ஷன் நடக்கும். சுத்தியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குதிரை வண்டியிலையும் அந்த வண்டியிலையும் அப்படிலாம் வந்து, வேன் இருக்கிறவங்க வேன் எடுத்துக்கிட்டு வந்து அப்படி கூட்டத்தில் கலந்துக்குவாங்க. அப்படி கலந்து கொண்டவர்கள் ஏராளமான வாலிபர்கள், பில்லி கிரகாமுடைய நண்பர்கள் எல்லாமே மாறிட்டாங்க. வீட்டுக்குள்ள குடும்ப ஜபம், அம்மாவும் நண்பர்களும் ஜபிப்பாங்க, பில்லி மாத்திரம் வெளியே இருப்பான்.
அம்மாவுடைய மனசு ரொம்ப வேதனைப்படும். இவன் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க, நான் பெத்த பையன் மனமே திரும்ப மாட்டேன்றானே, பரலோகத்துக்கு அவனும் வரணுமே, நாங்க குடும்பமா அங்க போகும்போது என் பையன் அங்க வரலன்னா பரலோகம் பரலோகம் மாதிரியே இருக்காதே. அப்பதான் நண்பர்கள் சொன்னாங்க, அம்மா ஒரு காரியம் செய்யலாம், பில்லிக்கு கார் ஓட்டுறது ரொம்ப இஷ்டம், ஆனா அவங்க அப்பா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றார், நல்ல வேன் ஓட்டுவான் கார் ஓட்டுவான், இந்த தடவை கன்வென்ஷனுக்கு நாங்க எல்லாம் போறோம், வேன் ஓட்டுறதுக்கு போற டிரைவரை நிறுத்திட்டு நீங்க தான் ஐயா கிட்ட சொல்லி டிரைவரை ஓட்டாம பையனை எடுத்துட்டு போக சொல்லுங்க, அவனை நாங்க மீட்டிங் கூட்டிட்டு போறோம், அந்த வழியிலையாவது ஆண்டவர் அவனை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா அவங்க அப்பா புருஷங்கிட்ட சொல்லி பேசி வீசி முடிவு பண்ணிட்டாங்க. அவரும் கடைசியில் ஒத்துக்கிட்டார், பையன்கிட்ட வேன் கொடுக்கவே அவருக்கு பிடிக்கம் இருக்காது, ஏன்னா இந்த காலத்து பசங்க வேகமாக ஓட்டுறது தான் பிரியப்படுவாங்க, ஆகவே அந்த பயம் இருந்ததுனால ஓட்டவே விட மாட்டாங்க. கடைசியில் சரி அவன் வேன் எடுத்துட்டு போகலாம், வேன் எடுத்துட்டு போக புறப்படுற சமயத்தில் எல்லாம் வண்டியில் ஏறி உக்காந்தாங்க, பாட்டு பாடினாங்க, கன்வென்ஷன் சாங்ஸ் எல்லாம் பாடினாங்க, வேனை வண்டியை பாதியில் வண்டியை நிறுத்திட்டான் பில்லி கிரகம். நண்பர்களை பார்த்து சொன்ன, இந்த பாரு கன்வென்ஷனுக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் நான் விடுறேன், கார் ஓட்ட எனக்கு ஆசை தான், ஆனால் உள்ளகில்ல வர வேலையை நான் செய்ய மாட்டேன், நீங்கள் உள்ளே போகலாம் பிரசங்கம் கேட்கலாம், வெளியே வர வரைக்கும் நான் உட்காந்துருப்பேன், முடிஞ்ச உடனே வாங்க நான் கூட்டிட்டு வந்து விடுறேன், அவ்வளோதான் செய்வேன், என்னை மாற்ற முயற்சி பண்ணிங்க வேனை ஓட்ட மாட்டேன், வேணாண்டாப்பா வேணாண்டா நீ உள்ளேயே வர வேண்டாம், நீ வேனை ஓட்டினா போதும். ஆனால் இந்த பண்ண அந்த பசங்க எல்லாம் வண்டிக்குள்ளேயே ஜெபம் பண்ணாங்க, சாமி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல சந்தர்ப்பம், அவன் உள்ளே வரமாட்டேன்றான், ஆனால் நீர் தான் அவனை எப்படியாவது உள்ளே இழுத்துக்கிட்டு வரணும். அப்படியாக அந்த பிள்ளைகள் ஜெபிச்சாங்க, வாலிப பிள்ளைங்க. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, நாலு நாள் ஆச்சு, அவன் வேன்லேயே இருந்தான். அஞ்சாவது நாள் பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வேனில் உட்காந்துட்டே இருக்கும்போது உள்ளே இருந்த அற்புதமான ஒரு பாட்டு, அந்த பாட்டை கேட்ட உடனே இவனுடைய உள்ளத்தில் இந்த பாடினவன் யாரு, இவ்வளோ அழகாக இருக்குதே வார்த்தைகள், இவ்வளோ அழகாக இருக்குதே, வேனை விட்டு கீழே இறங்கி அந்த டென்ட்டு துணியினால் மூடி இருக்குது, துணியை விலக்கி அவனை பார்த்துட்டு வேனில் வந்து உக்காந்துக்கலான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தான். பாட்டின் ஒவ்வொரு வரியும் பாடிட்டு நிறுத்திட்டு அந்த பாட்டின் அர்த்தத்தை சொல்லுவான், அந்த பாட்டின் அர்த்தத்தை முழுவதுமே இவனை பற்றியே இருக்கிற மாதிரியே இருக்குது, விரல் காமிச்சா தன்னை காமிக்கிற மாதிரியே இருக்குது, நான் இங்கே கடைசியில் இருக்கிறேன், அவன் காமிக்கிற விரல் என்னையே காமிக்கிற மாதிரி இருக்குது, இந்த கூட்டம் உனக்கு தான், யாரோ கூப்பிட்டாங்க நீ வந்த நினச்சிக்காத தம்பி, ஆண்டவர் உன்னை கூப்பிட்டாரு, ஆண்டவருக்கு நீ வேணும், நீ வந்து உக்காரு. அடுத்த வரி அதே பாட்டை அவன் பாடுறான், பாட பாட இவனுடைய உள்ளத்தில் போராட்டம், பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவனுக்கு, சரி சும்மா ஒரு ஓரத்தில் உக்காந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பெஞ்சில் ஓரத்தில் உக்காந்தான். திரும்பவும் அந்த வார்த்தையினுடைய அடுத்த வரியை பார்க்குறான், அடுத்த வரையில் அவர் சொன்ன வார்த்தை, உனக்கு நீ கடவுளுக்கு சான்ஸ் கேட்க உனக்கு பிரியம் இல்லை, ஆனால் இன்னைக்கு இயேசு உங்ககிட்ட கொடுக்குறாரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, உன் வாழ்க்கையை நான் மாற்றி தரேன், நீ எழுந்த சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. இந்த வார்த்தை கடவுள் எனக்கு சான்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு, என்னை பார்த்து கேட்கிறாரு, அவன் கை நீட்டுறது என்னை பார்த்து தான் நீட்டுறான், அவனுடைய உள்ளம் நொறுக்கப்பட்டது, ஆண்டவராகிய தேவன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு மகனே, உன்னுடைய பிள்ளையா என்னுடைய பிள்ளையா நான் உனக்கு மாத்தி காமிக்கிறேன், மற்ற நண்பர்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் உனக்கும் நான் கொடுப்பேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. கெஞ்சி கேட்கிற மாதிரி இருந்தது, ஆல்டர் கால் கொடுத்த உடனே இவன் முன்னாடி ஓடி போயிட்டான், ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், முதல் மாற்றம், முதலாவது தன்னை வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான், அதற்கு பிறகு அவனுடைய உள்ளத்தில் பெரிய மாற்றம், முன்னெல்லாம் பைபிள் வாசிக்க இஷ்டம் இருக்காது, இப்போ மணிகணக்காக பைபிள் வாசிக்கான், முன்னெல்லாம் ஜெபம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது,
இப்ப ஜெபிக்க ஆசை, எங்காவது பஸ்ல நிக்கணும்னா ஜெபிக்கணும், வேன்ல நிக்கணும், பஸ்ஸுக்காக காத்திருக்கணும், அங்கெல்லாம் நின்னா ஜெபிக்கணும் போல தோணும். மனம் திரும்புதலுக்கு இது ஒரு அடையாளம். உண்மையான மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சுன்னா இதுவரைக்கும் ஜெபிக்க இஷ்டம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஜபம் பண்ணணும் போல ஆசை வரும். பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனுக்கு எல்லாம் பைபிள் வாசிக்கணும் போல ஆசை வரும். பைபிளை வாசிக்க வாசிக்க அற்புதமாய் கர்த்தர் அவனை மாற்றினார். சின்ன வயதிலேயே அநேக வாலிபர்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிச்சாங்க. அந்த பக்கத்தில் இராணுவ கூட்டங்கள் இருந்தபோது அந்த இராணுவ கூட்டங்களுக்கு மத்தியில் போய் இயேசுவை பற்றி அறிவிச்சான். இராணுவ வீரர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சின்ன பையனுடைய பிரசங்கத்தை கேட்டு இராணுவ வீரர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததை பார்த்த உடனே தான் யூத் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஸ்தாபனத்தின் முதல் தலைவனாக இவனை மாற்றினார்கள். வாலிபர்களுக்கு மத்தியில் இவன் அற்புதமாக பிரசங்கம் பண்ணுகிறான். ஆகவே இவனை உலகம் முழுவதுமே வாலிபர்களுக்கு மத்தியில் இவனை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யூத் ஃபார் கிரைஸ்டனுடைய முதல் தலைவனாக பில்லி கிரகம் மாற்றப்பட்டார். இன்னைக்கு அந்த அற்புதமான பிரசங்கியாருடைய மூலமாய் லட்ச லட்ச லட்சமான ஜனங்கள் ஒரு கூட்டத்துக்கு கூடி வருவார்கள். மைதானங்கள் இடம் போதாது. அற்புதமான காரியம். ஆரம்பத்தில் இவன் செய்த வேலை என்ன? பால் கறந்து அம்மா விற்பாங்க, அதை பாட்டில் ஊற்றி ஒவ்வொரு டோர் டெலிவரி கொடுப்பான். சைக்கிளை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி பால் பாட்டில் வச்சுட்டு போவான். திரும்பி வரும்போது காலி பாட்டில் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே வருவான். இதுதான் அவனுடைய வேலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரசங்கியாக மாறினான். சின்னவன்தான், சாதாரணமானவன்தான், வெறும் பால் விற்கிற பையன்தான், இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய பிரசங்கியாராக மாறியிருக்கிறான். வியாதிகள் சுகமாகலை, அற்புதங்கள் செய்யலை. மனம் திரும்புதல் தான் அற்புதத்தில் மிகப்பெரிய அற்புதம், அடையாளங்களிலே மிகப்பெரிய அடையாளம். அந்த பெரிய அடையாளத்தை இவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மாறினதப்போ அநேக பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஒரு நாள் பில்லி கிரகம் கார் எடுத்து ஓட்டிக்கிட்டு போனார். அமெரிக்காவிலாம் ஒரு சிஸ்டம் உண்டு, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஹை ஸ்பீடில் போனோம், ஸ்லோவாக போனால் ஃபைன் அடிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அந்த ஸ்பீடுக்கு மேலே போகவே கூடாது, ஸ்பீடாக போனால் ஃபைன் அடிப்பாங்க. ஆகவே ஸ்லோவாக போக வேண்டிய இடத்துல பில்லி கிரகம் ஸ்பீடாக போயிட்டார். உடனே அகப்பட்டாங்க. அங்கெல்லாம் அந்த இடத்துலையே வேன்லேயே மேஜிஸ்ட்ரேட் இருப்பார், கோர்ட்டுக்கெல்லாம் போய் அலையெல்லாம் விட மாட்டாங்க, ஆன் த ஸ்பாட் ஃபைன் அடிப்பாங்க. காரை ஓரத்தில் நிறுத்த வச்சாங்க. நீ வேகமாக ஓட்டினியா? அவன் சொன்னான், நான் வேகமாக ஓட்டினேன்னு தெரியாது, ஆனால் ஓட்டினேன். அப்போ போலீஸ்கார் சொல்ல, நீ வேகமாக ஓட்டினப்பா, இந்த இடத்துல இத்தனை மைல் ஸ்பீடு தான் போகணும், ஆனால் நீ ஸ்பீடாக போயிருக்கிற இருக்கலாம், அப்போ இதுக்கு இவ்வளோ ஃபைன் தெரியுமா சொல்லுங்கள், அந்த ஃபைனை நீ கட்டிடணும். ரசீது எழுதி கொடுத்தாங்க. அந்த ஃபைனை கட்டுறதுக்கு முன்னாடி நீ இந்த குற்றவாளின்றதை உறுதிப்படுத்துறதுக்கு உள்ள மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறார், அவர்கிட்ட போகணும். அப்போ ஃபைன் அவர் மாத்தலாம், அவருக்கு அதுக்கு பவர் உண்டு. ஏதோ முதல் தடவை தப்பு பண்ணியிருக்கிற, அதை மாத்த முடியும். நேரா மேஜிஸ்ட்ரேட்டு போனார். அந்த வேன்ல ஏறினாரு. அங்க மேஜிஸ்ட்ரேட் உட்காந்துருக்கிறாரு. மொபைல் மேஜிஸ்ட்ரேட்டு, மொபைல் கோர்ட்டு. நீ வேகமா ஓட்டினியா பில்லி? ஆமாங்க, வேகமா ஓட்டினேன். சரி, உனக்கு கொடுத்த இந்த ஃபைனு கரெக்டு தான், அந்த ஃபைனை நீ அந்தாண்ட போய் கவுண்டர்ல கட்டிடு. உடனே அக்செப்ட் பண்ணிட்டு கையெழுத்து வாங்கிட்டு இறங்கி அந்த கவுண்டருக்கு போனான். கவுண்டரில் கொண்டு போய் பில்லை கொடுத்த போது அவர் சொன்னார், பில்லில் சீல் அடித்து ரிசீவ்டு கையில் கொடுத்துட்டான். பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏப்பா பணத்தையும் ஏன் வாங்கலை? இல்லைங்க, உங்கள் பணத்தை, உங்கள் அபராதத்தை பே பண்ணியாச்சு. யார் பே பண்ணது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சொன்னார் நீதிபதி, அவர் தான் பே பண்ணார். அவர் ஏன் எனக்கு பே பண்ணணும்? எனக்கு தெரியாது. திரும்பவும் நீதிபதி கிட்ட வந்தாங்க. சார், ஒரு வார்த்தை கேட்கணும். சொல்லுது பில்லி. இந்த மாதிரி எனக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்களாமே என்னுடைய அபராதத்தை. ஆமாம் பில்லி,
ஆமா என்ன காரணம் தெரிஞ்சிக்கலாமா வேற ஒண்ணு இல்ல பிள்ளை நான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் மத்தவங்களுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்றவன் குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை அளிக்கிறவன் ஆனா நான் பெத்த பிள்ளைய ரவுடி தனமா அலஞ்சான் எனக்கு ரொம்ப கெட்ட பேர் வரவழைச்சான் என்னால இந்த வேலையே நான் ராஜினாமா பண்ணணும் போல இருந்தது எனக்கு ஆனா உன்னுடைய கூட்டத்துக்கு அந்த பையன் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்களாம் முதல் கூட்டத்திலேயே ஆல்டர் கால வந்துட்டான் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா வந்துட்டான் மணிக்கணக்கா ஜெபம் பண்றான் எங்க வீட்டுல அவனை பத்தி ஊர்ல இருக்கிறவங்களாம் நல்ல நல்ல ரிப்போர்ட் சொல்றாங்க உன் பையன் ரொம்ப மாறிட்டான் வீதியில சாட்சி சொல்றான் வீதியில இயேசுவை பத்தி அறிவிக்கிறான் என்ன சந்தோஷம் தெரியுமா என் பெத்த பிள்ளை ரவுடியா செத்துருவானோ கொலகாரனா செத்துருவானோன்னு பயந்து இருந்தேன் உன்னுடைய பிரசங்கம் என் மகனை மாத்திச்சு அதனால நீ செஞ்ச தண்டனைக்கு அபராதம் செலுத்தணும் ஆனா நான் அதுக்கு பதிலா செலுத்திட்டேன் நன்றி அடலா என் பையன் மாறினானே உன் பிரசங்கத்துல அதுக்கு நன்றியாக உன்னுடைய அபராதத்தை நான் செலுத்திட்டேன் இதை கேட்ட உடனே அவனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு இப்பேற்பட்ட ஒரு சிறியவன் ஒரு சாதாரணமானவன் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டினுடைய மனதை அவனுடைய பிள்ளைய மாற்றி அந்த குடும்பத்துக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் உண்டாக்க கூட அளவுக்கு கர்த்தர் அவனை உபயோகிக்கிறவராக மாற்றினார் சிறியவன் பலத்த ஜாதியாகுவான் சின்னவன் ஆயிரமாக மாறுவான் அதே மாதிரிதான் இந்த நியாயாதிபதியினுடைய புஸ்தகத்தில் உதாரணமாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சம்பவித்ததில் யாரும் நியாயாதிபதிகள் பெரிய காரியத்தை செய்யல ஆனா இந்த எப்தா என்கிறனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சம்பவம் நடந்தது இன்றைக்கு நாம் அதை சிந்திப்பதற்காக எடுக்கிறோம் ஒரு பெரிய பணக்காரன் பண்ணையாரு ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை அவ்வளோ சொத்து இருந்தும் குழந்தை இல்லாம போயாச்சுன்னா அந்த சொத்து யாருக்கு போகும் ஊருக்கு தான் போகும் அதனால பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஒரு வாடகை தாய் வேணும் அப்படின்னு விளம்பரப்படுத்தி இருந்தாங்க யாருமே வாடகை தாயா வர்றதுக்கு இஷ்டப்படுறது இல்லை இப்ப நிறைய அமெரிக்காலாம் நீங்க பார்க்கலாம் வாடகை தாயா பெண்கள் தங்களுடைய அழகு கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய முட்டைய ஒரு பெண் சுமக்கணும் தன்னுடைய கணவனாருடைய விந்த அந்த முட்டையோடு இணைத்து டெஸ்ட் டியூபில் வச்சு அவளுடைய கர்ப்ப பையில கொண்டு போய் வைப்பாங்க எனக்காக இந்த பிள்ளைய நீ வளர்க்கணும் பெற்றெடுத்த உடனே என் கையில கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கணும் உனக்கு இத்தனை டாலர் கொடுக்கறோம் அமெரிக்கால இப்ப சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு வாடகை தாய்கள் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அந்த காலத்திலேயே இது இருந்தது அந்த பெரிய பணக்காரனுக்கு புள்ள வேணும் வாடகை தாய் யார் வேணும் அந்த காலத்தில் யாருமே முன் வரல நல்ல குடும்ப பெண்கள் யாரும் வரல ஆனா வேசி ஒருத்தி விபச்சாரி ஒருத்தி அவ முன்னுக்கு வந்தா அவளுக்கு என்ன பணம் வேணும் அவ்வளவுதான் எவன் கொடுத்தா என்ன அந்த குழந்தைய நான் 9 மாசம் சுமக்கிறேன் அதை நான் கொடுத்துறேன் எவ்வளவு கொடுக்குறீங்க எல்லாம் பேசி முடிச்சாச்சு அதே மாதிரி கர்ப்பம் உண்டானது அவள் பிரசவித்தா அந்த குழந்தைக்கு எப்தா என்று பெயரிட்டாங்க அந்த குழந்தைய கொடுத்தாங்க அந்த குழந்தை வளர்ந்தது அந்த குழந்தை பால் மறக்கும் வரைக்கும் நீ இரு என்று சொல்லி அவளை இருக்க வச்சாங்க அந்த குழந்தைய வளர்த்துனாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க இந்த பையன் அந்த வீட்டுக்குள் வளர்ந்தான் ஒரு எஜமானனாக வளர்ந்தான் அத்தனை சொத்துக்கும் எஜமானனாக வளர்ந்தான் பண்ணைகளை பராமரித்தான் நிறைய வேலையாட்கள் அவன் சொல் கீழ்படிந்தாங்க ஆனா திடீர் என்று ஒரிஜினல் மனைவிக்கு குழந்தை பிறந்தது 1, 2, 3, 4 என்று பிறந்தது அந்த பிள்ளைகள் வளர ஆரம்பித்தாங்க வாலிபராக வந்த உடனே இந்த மூத்த பையனை வெளியே தள்ளிவிட்டார்கள் நாங்க தான் சுதந்திரவாளி ஒரிஜினல் மனைவிக்கு பிறந்தவங்க நாங்க தான் நீ வேசிக்கு பிறந்தவன் ஆகவே உனக்கு இந்த வீட்டில் உனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது ஊர் பஞ்சாயத்துக்கு போனா எல்லாத்துக்கிட்டையும் போய் சொன்னா இது என்ன நியாயம் நீங்களும் தானே இருந்தீங்க நான் எங்க அப்பா இவர் தானே அப்பா இவர் தான் ஆனா உன் தாய் வேசி பணத்துக்காக தன்னுடைய சரீரத்தை விற்கிறவள் ஆகவே நீ சுதந்திரவாளி அல்ல அவங்களே தீர்ப்பு சொல்லிட்டாங்க சரி அப்ப நான் எங்க தான் போறது எந்த வீட்டில் தங்குறது இந்த ஊர்லயே நீ தங்க கூடாது ஏன் நீ வேசியின் பிள்ளை நான் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் அவனுடைய தாய் செத்து போயிருக்கணும்
இல்லைன்னா அம்மா கிட்ட போயிருப்பானே. ஆகவே எந்த வீட்டிலும் அவனுக்கு இடம் இல்லை. ஊருக்கார் வெறுத்துட்டாங்க, பெத்த தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டான், பிறந்தவங்க எல்லாம் அவனும் இவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. கடைசியில புகலிடம் கொடுத்தவங்க ரவுடிங்க தான், கூலிக்கு கொலை செய்கிறவர்கள், கூலி படையாளிகள் அவங்க தான் இவனுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த படையில போய் சேர்ந்துக்கிட்டான். நல்ல தீனி, எங்கெங்கெல்லாம் அடிதடி கலாட்டா இருக்குதோ எங்களை இவங்களை கூப்பிடுவாங்க, குரூப்பா போய் அடிச்சு விரட்டிட்டு அதுக்குள்ள கூலிகளை வாங்கிட்டு வந்துடுவான். கூலிப்படைன்னு இப்ப இருக்குது பாருங்க. இப்ப மெட்ராஸ்ல அதுக்கு ஜம்பமா ஒரு பேர் இருக்குது, பிளாக் கேட்ஸ் சொல்லிட்டு போட்டு, யாருக்காவது பாதுகாப்பு வேணுமா, பிளாக் கேட்ஸ் இருக்கிறாங்க. இவ்வளவு ரூபா கொடுத்தீங்கன்னா எத்தனை மாசத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமோ அத்தனை மாசத்துக்கு தருவாங்க. அதுக்கெல்லாம் பெரிய ஆபீஸே இருக்குது, ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அவங்களுக்கு தினம் நல்ல தீனி, பிரியாணியும் அதுவும் இதுவும் நல்ல தீனி. வீடு யாராவது வீடு காலி பண்ண மாட்டேன்றானாக்கா உடனே இவங்களுக்கு பணம் கொடுத்தா போதும், ஆட்டோல அஞ்சாறு பேர் அனுப்புவாங்க, வீட்டு சாமானத்தை தூக்கி எறிவாங்க, இல்லைங்க ரெண்டே நாள்ல காலி பண்ணிடுறேன்னு சொல்லுவான், உடனே வந்துடுவாங்க. அடியாட்களாக, கூலிப்படையாக இப்படியாக இயங்கினவர்கள். இவனும் அந்த கூலிப்படையாக தான் இருந்தான். எந்தெந்த ஊர்ல இருக்கிறவன் இந்த மாதிரி எங்களுக்கு சண்டைக்கு போட ஆள் இல்லை, நீ வந்து ஜெயிச்சு கொடுன்னாக்கா இவன் தன்னுடைய ஆட்களை கூட்டிட்டு போய் ஜெயிச்சு அவன் கொடுக்கற பணத்தை வாங்கி நல்லா தின்னுவாங்க. அடுத்தது கூலி கிடைக்கிற வரைக்கும் தான் கூலிப்படைகள். இப்படிப்பட்ட கூலிப்படைகள் இன்னைக்கு பிஷப்மார்களுக்கும் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? முன்னெல்லாம் பிஷப்மாரோட ஐயர்மாருங்க கூட வருவாங்க, ஆனா இப்ப ரவுடிங்க கூட வருவாங்க. குண்டாஸ்ன்னு வாங்க, இல்லைன்னா கூலிப்படைகள்னு வாங்க. வெளியே போகிறதுக்கு பயம், சபைகளுக்கு போகிறதுக்கு பயம், என்ன நடக்குமோ, யார் என்ன நடக்குமோ, ஏன் பயம்? நியாயம் இல்லாத காரியத்தில் அநேகரை வேதனைப்படுத்தினதனுடைய விளைவு. இவர் எப்போ வருவாரோ தீர்த்து கட்டலான்னு அநேக டயசிஸ்களில் இப்படி நடக்கிறத நான் கண்ணால் நான் பார்த்தவேன். நான் ஒருத்தன் தான் பல டயசிஸுக்கு போனவேன், மற்றவங்களாம் தமிழ்நாட்டில் மாத்திரமே பிரசங்கம் பண்ணுவாங்க, நான் இந்தியா முழுவதும் பிரசங்கம் பண்ணுறவேன். அதனால எத்தனை பிஷப்மாருக்கு எவ்வளோ குண்டாஸ் இருக்கிறாங்க, கூலிப்படைகள் இருக்கிறாங்கன்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். யூனிஃபார்மோடு இட்ட கூலிப்படைங்க எத்தனை, யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர், இப்படிப்பட்ட குண்டாசுகள்லாம் உண்டு. அந்த படைகளிலே ஒருவனாக இவன் இருந்தான். ஆனால் இப்படி இருந்தாலும் உண்மையுள்ள தேவனை ஆராதித்ததை இவன் மறக்கவில்லை. ஆண்டவரோடு உள்ள நெருக்கம் அவனுக்கு இருந்தது. இந்த மக்களுக்கு அடிக்கடி ஒரு பிரச்சனை, அறுவடை வர்ற சமயத்தில் பெலிஸ்தர்கள் வருவாங்க, அறுவடை செஞ்சு முடித்த உடனே அதை கோதுமை முழுவதும் அள்ளிட்டு போயிடுவான். ஊர்க்காரெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. வாலிபர்கள் இருந்தாங்க, எதிர்த்து ஒன்றுமே போரிட முடியாது, அமைதி ஆயிடுவாங்க. கஷ்டப்பட்டதனுடைய பலனை ஊர்க்கார் அனுபவிக்க முடியல, தரித்திரமாகவே தான் இருந்தது, எப்போ பார்த்தாலும் தரித்திரம். இவங்க போன உடனே அம்மோன் புத்திரர் வந்தாங்க, அவங்க வருவாங்க அறுவடை சமயத்தில், எல்லாத்தையும் போவாங்க, வீட்டுக்குள்ளேயும் கொள்ள அடிச்சுட்டு போவாங்க, எதிர்த்து நிற்க யாருமே இல்லை. வருஷங்கள் கடந்து போனது, ஊர் ஜனங்கள் எல்லாம் கூடினாங்க, நம்மளால குடும்பம் நடத்த முடியலையே, எந்த நேரத்தில் அம்மோன் புத்திரர் வருவாங்களோ, எந்த நேரத்தில் பெலிஸ்தர் வருவாங்களோ என்று பயந்து பயந்து ஜீவிக்கிறோமே, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நம்முடைய விளைச்சலை நாம அனுபவிச்சு சாப்பிட முடியாதா? ஒரு வழி உண்டு, இவர்களை ஜெயிச்சா இனிமே அவங்க நம்ம ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டாங்க, நம்ம ஊர் வாலிபங்க யாருமே அதுக்கு வரமாட்டேன்றாங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? கூலிக்கு படையாளி வைக்கலாம். யாரை பார்க்கலாம்? நம்ம ஊருக்காரன். நாம துரத்தணுமே. அந்த எப்தா இன்னைக்கு கூடிப்பள்ளியினுடைய தலைவனா இருக்கிறான். நம்மலாம் போய் கேட்டோம்னா நிச்சயமா நமக்கு உதவி செய்வான். நம்ம ஊருக்காரன் இல்லையா? இல்லப்பா, உதவி செய்ய மாட்டான். அவன் எத்தனை முறை நம்ம கிட்ட கெஞ்சனானே, எனக்கு வாழ வழி இல்லை, எங்க அப்பா துரத்திட்டாங்க, எங்க அம்மா செத்துட்டாங்க, எனக்கு ஏதாவது ஒரு வீடு வேணும், நீ வேசியின் பிள்ளை, இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு நாம தானே துரத்தணும். இனி நாம போய் அவனை கூப்பிட்டோம்னாக்கா அவன் வருவானா? நிச்சயம் வரமாட்டான். இல்லைங்க, வேற வழியே கிடையாது. அறுவடை வரப்போகுது, அம்மோன் புத்திரன் வரப்போறானா, பெலிஸ்தர் வரப்போறாங்களா தெரியாது. சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். அப்பதான் எல்லாரும் சேர்ந்து வெக்கத்தையும் விட்டு மானத்தையும் விட்டு எல்லாரும் எப்தாவின் இடத்திலே போனார்கள்.
போய் கெஞ்சினார்கள். நாங்கள் சொன்னதெல்லாம் மறிச்சிரு, நாங்கள் வெறுத்துட்டோம், உன்னை துரத்திட்டோம், அதெல்லாம் நீ மனசில் வைக்காத, இது உன்னுடைய ஊர், இந்த ஊரை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை, நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும். அப்போ தான் சொன்னான், நான் அந்த பெலிஸ்தரை ஜெயிச்சு காமிக்கிறேன், பதிலுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, நீ என்ன கட்டளை செய்வோம், உங்களுக்கு எங்களை நியாயாதிபதியா நீ வைப்பியா அப்படின்னு கேட்டான். அப்பதான் எல்லாரும் யோசனை பண்ணாங்க, எவனை நம்ம ஊரை விட்டு துரத்தணுமோ அவனை நம்ம தலைவன் ஆக்கி அவன் சொல்ற மாதிரி நம்ம கேட்டாகணும், அவன் தான் நியாயாதிபதி, எல்லாம் நம்ம சண்டையெல்லாம் தீர்த்து வைக்கிறவன் அவனா தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய அவமானம் இல்லையா? ஆனாலும் வேற வழி கிடையாது, ஊர்க்கார எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவனை தவிர வேற யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. உடனே ஒத்துக்கிட்டாங்க, நீ ஜெயிச்சிட்டனா நீ நியாயாதிபதியாக வரலாம். சொன்ன உடனே இவன் சொன்னான், சரி எனக்கு டைம் கொடுங்க, நீங்க போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன செஞ்சான் தெரியுங்களா? நேரா மிஸ்பாவுக்கு போனான். மிஸ்பா என்பது தேவனோடு உறவாடுகின்ற இடம், தேவனோடு உடன்படிக்கை செய்கின்ற இடம். தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மிஸ்பாவிடத்திலே போய் அந்த இடத்துல உட்கார்ந்து என் தேவனோடு கூட அவன் பேசுவான். ஆண்டவரே, இவங்க என்ன துரத்துனாங்க, இப்ப இவர்களுக்கு தலைவனாக என்ன ஆக்குறாங்க, உண்மையில என்னை இவங்க மதிப்பாங்களா, எனக்கு இந்த இடத்துல எனக்கு வெற்றி கிடைக்குமா, அவங்க பெலிஸ்தர்கள் பெரிய படை, நான் என்னால ஜெயிக்க முடியுமா, நீர் என்னோடு கூட வந்தீர்னா நான் ஜெயிக்க முடியும். மிஸ்பா தேவனோடு கூட பேசுகின்ற இடம். அவன் ரவுடித்தனமா இருந்தாலும் காரணம் ஊரும் குடும்பமும் பெத்தவங்க கூட அவனை வெறுத்த நிலைமையில வேற எங்க போய் சேருவான்? சில சமயத்துல நம்முடைய பிள்ளைகளை சரியானபடி வளர்க்காத சமயத்துல வீட்டை விட்டு நம்ம வெளியே துரத்துறோம். அன்பு காட்ட யாரும் இல்லாததுனால யாருகிட்ட போவான்? ரவுடிகிட்ட தான் போய் சேருவான். வேலையற்றதுகள் எல்லாமே அப்படிப்பட்ட குண்டாசுகளாக, கூலி படையாளிகளாக அவங்க தான் இப்ப மாறிட்டு போறாங்க. ஆனா அவங்களை அன்பு காட்டி அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல சைக்காலஜிஸ்ட கொண்டு போய் காண்பித்து கவுன்சிலிங்க்கு அவனை வச்சு இப்படி பிள்ளைகளை திருத்த முயற்சி பண்ணணுமே தவிர வீட்டை விட்டு துரத்துவதல்ல. எங்கெங்கெல்லாம் போய் ஆத்ம ஆதாயம் பண்றோம், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை ஆதாயம் பண்ண நம்மளால முடியல. ஆக இப்படிப்பட்ட நிலைமையில யெப்தாவினுடைய நிலைமையும் அப்படிதான் இருந்தது. ஆனா ஆண்டவரே அவனை மறக்கவில்லை, ஆண்டவரோடு கூட பேசுகிறவனாக இருந்தான். உனக்கும் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனா எல்லாவற்றையும் நம்ம குடும்பத்தினர் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனா புரிந்து கொண்டவர் ஒருத்தர், அவரோடு கூட பேச நமக்கு ஒரு மிஸ்பா வேணும், நமக்கு ஒரு மிஸ்பா வேணும், ஆண்டவரோடு பேசுகிற இடம். ஒருத்தர் காமிச்சாரு, இதோ எங்க வீட்டு பக்கத்துல அந்த மரம் ஒண்ணு இருக்கு பாருங்க, ஆமா அதுதாங்க என்னுடைய மிஸ்பா, எங்க வீட்டுக்குள்ள வசதி கிடையாது, பயங்கர பிள்ளைங்க சத்தம், ஜபம் பண்ண முடியாது, அங்க போய் உட்காருவேன், என் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க வருவார், அது என்னுடைய மிஸ்பா, என்னுடைய வேதனையெல்லாம் நான் சொல்லுவேன், அதுதான் என்னுடைய மிஸ்பா. பம்பாயில தாராவின்னு சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்குது, ஸ்லம் ஏரியா, உலகத்திலேயே மிக அதிகமான ஸ்லம் நிறைந்தது அந்த தாராவி தான். எல்லாம் குட்டி குட்டி வீடுங்க தான், ரெண்டு அடுக்கு மேல கட்டவே கூடாது, 12x10 நீளம் உள்ள அந்த வீட்டுக்குள்ள 18 பேர் குடியிருப்பாங்க, அண்ணன் பொண்டாட்டி, அண்ணன் தம்பி பொண்டாட்டி, அம்மா அப்பா எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே. ஆராதனைக்கு கன்வென்ஷனுக்கு அங்க போன சமயத்துல அந்த வீட்டுல ஜபத்துக்காக அந்தவங்க மிஷினரி ஜப கூட்டத்தை நடத்துற ஒரு தாய், அவங்க வீட்டுக்கு ஜபத்துக்காக போனோம், மத்தியான சாப்பாடு அங்கதான், ஐயரும் நானும் நேரா அங்க போனோம். அப்ப நான் சொன்னேன், இவ்வளோ சின்ன வீட்டுல நீங்க எப்படிமா குடியிருக்கிறீங்க, அதுவும் 11 பேர் இருக்கிறீங்களாமே, உங்க மூத்த பையனும் மனைவி இங்கதான் இருக்கிறாங்களாம், தங்கச்சிக்காரி உங்க மக கடைசி மக கல்யாணம் ஆகாதவா அவளும் இங்கதான் இருக்கிறாங்களாம், ஆமாங்க மொத்தம் 11 பேர் நாங்க இங்க இருக்கிறோம், இதுல எப்படிங்க நீங்க குடும்பம் நடத்துறீங்க? அதுதாங்க இந்த தாராவில் இருக்கிற எல்லா வீட்லயும் இதே நிலைமை தான். காலையில ஆம்பளைங்க எல்லாம் வெளியில ஓபன் யூனிவர்சிட்டிக்கு போயிடுவாங்க வெளிக்கு இருக்கிறதுக்கு, இங்க
எங்களுடைய வீட்டுக்குள்ள பெண்களுக்கு என்று தனி இடம் கிடையாது. அவங்க வெளியே போன உடனே பெண்கள் குளிக்கிறதுக்கு அந்த மூலை இருக்குது பாருங்க, அங்க ஒரு ஓட்டை இருக்குதே, அங்கதான் நாங்க குளிக்கிற எங்களுடைய பாத்ரூம் அதுதான். ஒவ்வொரு பெண்களும் குளிச்சு முடிச்சிருவாங்க, அப்புறம் வெளியே போனவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வருவாங்க. அங்க வர்ற வழியிலேயே அங்க குளிச்சிருவாங்க, குளிச்சுட்டு ஈர துணியோட வீட்டுக்கு வருவாங்க. இந்த மூலை இருக்குது பாருங்க, இதுதான் எங்க கிச்சன். நாங்க எல்லாம் சமைச்சு முடிஞ்சவுடனே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச உடனே கழுவி எல்லாம் தொடச்சி சாக்கு பையில போட்டு மூட்டை கட்டி மூலையில வச்சிருவோம், எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அந்த மூலை இருக்குது பாருங்க, அங்கதான் நான் பாய் போடுவேன், அதுதாங்க என்னுடைய மிஸ்பா. என் புருஷனை பத்தி, அவன் நல்லா சம்பாதிக்கிறான் ஆனா குடிக்காம வீட்டுக்கு வரமாட்டான், அவனாலேயே அந்த வீட்டுல வேதனை. அந்த மிஸ்பா அந்த இடத்துல தாங்க என் ஆண்டவரோடு உறவாடினேன், என் வாழ்க்கை மாற்றப்பட்டதே அந்த இடத்துல தான், என் ஆண்டவர் என்னை சந்தித்ததும் அந்த இடத்துல தான். அதன் மூலமா தான் இவ்வளோ பெரிய குடும்பத்தை என்னால் நடத்த முடிந்தது. சின்ன வீடு தான், நீ நினைச்சா அந்த வீட்டுக்குள்ள ஒரு மிஸ்பாவை நீ உருவாக்கலாம், உன் ஆண்டவரோடு பேச ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீ உண்டாக்கிக்கோ. நான் வீட்டில் ஜெபிக்கும் போது, நான் ஜெபிச்சனா என் மனைவி ஆஃபீஸுக்கு போயிடுவாங்க, நான் ஆபீஸ்ல ஜெபிக்க போயிட்டேனா என் மனைவி படுக்கையிலேயே அங்க ஜெபம் பண்ணுவாங்க. எங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு தான் மிஸ்பா, தனிமையான நேரம். ஆனா எல்லாருமே கூடிட்டாங்களா, பாத்ரூம் தான் மிஸ்பா, தொந்தரவே படாத ஒரு இடம், யாரும் கதவு தட்டாத இடம். அந்த இடத்துக்குள்ளதான் யாரும் வராத அந்த இடத்துக்குள்ள முழங்கால் படியிட்டு பிரச்சனைகளை சொல்லுவாங்க. தேவன் இடத்தை பார்க்கிறவர் அல்ல, அழுக்கை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிறவர். ஆகவே எந்த இடத்துல உன் ஆண்டவரை நீ கூப்பிடுறியோ அவர் பக்கத்திலே வருகிறார். 145 சங்கீதம் 18 வசனம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபஸ்தராக இருக்கிறார். நீ உண்மையா உன் பிரச்சனைய நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கேட்கிற அப்படின்னாக்கா, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அந்த வார்த்தைக்கு என்ன எழுதியிருக்கு தெரியுங்களா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அது கரெக்ட், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குது, இந்த சம்பவம் இந்த விஷயத்தை நீர் தலையிடாம சரிப்படுத்த முடியாது, என்னால சரிப்படுத்த முடியாதுன்ற அந்த அர்த்தத்துல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் தலையிடாம என் மகன் சரிப்படுத்த முடியாது, என் மகளை சரிப்படுத்த முடியாது, என் மருமகளை சரிப்படுத்த முடியாது, என் புருஷனை சரிப்படுத்த முடியாது, நீ தலையிட்டாதான் முடியும். அப்படி உண்மையாய் ஜெபிக்கிற இடம் எந்த இடமானாலும் சரி, உனக்கு ஒரு மிஸ்பா வேணும். தேவன் சந்திக்க ஆசைப்படுகிறார், உன் பிரச்சனைகளெல்லாம் கேட்க ஆசைப்படுகிறார். அந்த மிஸ்பாவில இவன் தன்னுடைய நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பான். இவன் என்ன சொல்லியிருப்பான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய குடும்ப பேக்ரவுண்டு உமக்கு நல்லா தெரியும், புகழக்கூடிய அளவுக்கு அல்ல என்னுடைய பேக்ரவுண்டு, எங்க அம்மா உங்க அம்மா எப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாம் கூணி குறுகி போயிடுவேன். ஒரு வேசியின் மகன் சொல்ல எனக்கு எப்படி மனசு வரும், 4 பேருக்கு முன்னாடி உங்க அப்பா யாருன்னு கேட்டா எனக்கு வெக்கமா இருக்குது. அவன் ஒரு குடிகாரன், ரோட்ல 2-3 இடத்துல விழுந்து கடத்திருப்பானே, பார்த்துருப்பீங்களே எப்படி இருக்கும் அந்த பெத்த பிள்ளைக்கு, அல்லது அந்த வீட்டில் இருக்கிற மகளுக்கு மனசு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டில் இப்படிதான் இருக்குது, பகல் சமயத்தில் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. ஒரு சகோதரி தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க வந்தாங்க, கூடவே ஒரு குட்டி பிள்ளை, 4 பிள்ளை, அவளையும் கூட்டிகிட்டு வராங்க. இவங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன், முடிச்சுட்டு பொதுவாக முடிச்சு ஜெபம் பண்ணியாச்சு. கடைசியில் அந்த அம்மா சொன்னாங்க, இவன் எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ள, இவன் 5 ஆகுது, அக்காக்கா நீ ஜெபம் பண்ண போறிய, என்னையும் கூட்டிகிட்டு போக்கா, நானும் வரேன். அவள் ரொம்ப ஆசைப்பட்டா கூட்டிட்டு வந்தேன், அவளுக்கும் சும்மா தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் அவளை கிட்ட வந்து, ஏமா இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிறிய, எதுக்காகமா உனக்கு ஜெபிக்கணும், படிப்புக்கா, இல்ல இல்ல, வீட்டுல யாருக்காவது வியாதியா, இல்ல யாருக்கும் வியாதி இல்ல, பின் எதுக்காகமா ஜெபம் பண்ணணும், உனக்கு என்ன விஷயம், அழுக தொடங்கிட்டா சொல்லுமா, என்ன உனக்கு ஏதாவது வயிற்று வலியா, இல்ல இல்ல, பின் எதுக்கு ஜெபிக்கணும், எங்க அப்பா சாகணும், எங்க அப்பா சாகணும், அதுக்காக தான் ஜெபம் பண்ண வந்தேன். பகீர்னு ஆகி போச்சு, சாகிறதுக்காக இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஜெபம் பண்ணதே கிடையாதே. இந்த சின்ன புள்ள சொல்றாளே, அதுவும் பெத்த தகப்பன் சாகணும்ன்றாளே,
என்னம்மா உங்க அப்பா மேல உனக்கு அவ்வளவு வெறுப்பு? இல்ல, தினம் குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை தலைமுடிய பிடிச்சி எட்டி எட்டி உதைப்பாங்க. நாங்கெல்லாம் பெஞ்சு கடியில பூந்துக்குவோம், என் தம்பியை இழுத்து பூத்திக்குவேன், அந்தான கொண்டு போக மாட்டேன், எங்க அப்பா கால் மெதிச்சு பட்டு அவன் கால் உடஞ்சிருமேன்னு பிடிச்சி நான் இழுத்துக்குவேன். விடிய விடிய எங்க அம்மாவை அடிப்பாங்க. அவரா ஓஞ்சு போனதுக்கு அப்புறம் அவ்வளோ அடி வாங்கிட்டோம், எங்க அம்மா அந்த ஆளை பிடிச்சி எங்க அப்பாவை பிடிச்சி கட்டில் படுக்க வச்சு இதெல்லாம் கூப்பிட்டு பாய் போட்டு எங்களை படுக்க வைப்பாங்க. விடிகால நேரத்தில் தான் எங்கள் அம்மா தூங்குவாங்க, நாங்கள் தூங்குவோம். ராத்திரி எப்போ வருதோ வருதோ, எங்கள் அப்பா எப்படி வரப்போகிறாரோ பயந்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு ராத்திரியும் தூங்க முடியாது, நாளைக்கு ராத்திரியும் தூங்க முடியாது. எங்கள் அம்மா பட்ட பாடு, நெட்டியில் தையல், கையில் தையல், கிழிச்சி குத்தி எங்கள் அம்மாவை சித்திரவதைப்படுறாங்க. எங்கள் அம்மா கூலி வாங்கி தான் எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது கொடுக்குறாங்க. எங்கள் அப்பா கூலி வாங்கினா அத்தனையும் சாராய கடைக்கே போயிடுது. எங்கள் அப்பா எனக்கு வேணாம், எனக்கு அம்மா இருந்தால் போதும், எங்கள் அப்பா சாகணும். உங்கள் வீட்டுக்குள்ளேயும் பெத்த பிள்ளைங்க யாராவது உன்னை பற்றி எங்கள் அப்பா ரொம்ப மோசம், அவராலேயே என் குடும்பத்துக்கு கெட்ட பேர், எங்கள் அப்பா செத்தா நல்லது, அப்போ தான் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது, அப்படி யாராவது உன் மகளோ உன் மகனோ உன்னை பற்றி சொல்கிறாங்கன்னாக்கா, ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பார்ப்பார். அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் உண்டு. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் உன் பிள்ளை உன்னை பற்றி என்ன நினைக்கிறான்றது யோசனை பண்ணிப்பார். உன் வீட்டுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல மதிப்பு வேணும்னா உன்னுடைய சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ பைபிள் வாசிக்கிறவன் என்றதை உன் மனைவி பார்க்கணும், மனைவி பைபிள் வாசிக்கிறா ஜெபிக்கிறான்றதை புருஷன் பார்க்கணும். புருஷன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லைன்னா ஒருத்தருடைய பலவீனத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் மனைவியை புருஷன் மதிக்க மாட்டேன்றான். சில வீட்டில் மனைவி புருஷனை மதிக்க மாட்டேன்றாங்க. ஏன்? புருஷனுடைய வண்டவாளம் தெரியும். ஒரு வேலைக்காரி கூட ஒரு மாதம் எங்கள் வீட்டில் நிற்க முடியறது இல்லைங்க. என் வர்ற வேலைக்காரியெல்லாம் ஒரு மாதத்துலேயே ஓடி போயிடுறா. ஏன்? என் புருஷன் ரொம்ப மோசமானவன். எந்த மனைவியாவது அப்படிப்பட்ட புருஷனை மதிப்பானா யோசனை பண்ணி பாருங்க. அந்த மனைவி என்ன நினைப்பா, மற்றவங்கிட்ட சொல்லும் போது என்ன நினைப்பாங்க, என்ன சொல்ல முடியும்? உன் சொந்த வீட்டுக்குள்ள உனக்கு ஒரு மரியாதை வேணும்னா உன் சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஜெபிக்கிறத உன் மனைவி பார்க்கட்டும், என் புருஷன் மணிக்கணக்காக ஜெபிப்பான், ஜப குறிப்புகளை வச்சு ஜெபிப்பான், என்னுடைய புருஷன் பைபிள் வாசிக்காம வெளியே போக மாட்டான். இப்படிப்பட்ட சாட்சி உன் வீட்டுக்குள்ள இருக்குமானா உன் மனைவி உன்னை மதிப்பா, பெத்த பிள்ளைங்க உன்னை மதிப்பாங்க, உன் புருஷன் உன்னை மதிப்பான். என் மனைவி எது இருந்தாலும் ஜெபிக்காம ஒரு காரியம் செய்ய மாட்டா. எங்க சொந்தக்காரங்கிட்ட அவ எப்படி நடந்துக்கிறான்றது எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாவை அவ மதிப்பா, எங்க அம்மா என்ன ரொம்ப என்னுடைய மனைவியை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க தான், ஆனா ஒரு வார்த்தையை எதிர்த்து பேச மாட்டா. ஏன்? என் மனைவி ரட்சிக்கப்பட்டவ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை கனப்படுத்துவான், ரிகார்ட் பண்ணுவான், மதிப்பு கொடுப்பான். என் மனைவி ஜெபிக்கிறவள், எங்க அம்மாவை மதிப்பா, என்னை பெத்து வளர்த்த எங்க அம்மாவை மதிக்கிறவ, எங்க அப்பாவை மதிக்கிறவ. எந்த புருஷனும் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பை தன்னுடைய மனைவிக்கு கொடுக்கணும்னா மனைவி நடந்துக்கிற முறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரச்சனைகளை எப்படி நீ கையாளுற, ஜபத்தோட நீ கையாளுறியா? சின்ன புள்ள சொல்றா எங்க அப்பா சாகணும் அதுக்காகவே ஜெபிக்கிறான்னா சின்ன பிள்ளைங்க ஜபத்தை கர்த்தர் கேட்பாரு, சின்ன பிள்ளைங்க ஜபத்தை கர்த்தர் நல்லா கேட்பாரு. ஜாக்கிரத, உன்னை பற்றி உன்னுடைய குடும்பத்தினர் என்ன மாதிரி நினைச்சிருக்கிறாங்க, உன்னை பற்றி தன்னுடைய சொந்த குடும்பத்தில் ஆண்டரோடு ஜபம் பண்ணும்போது எப்படி ஜபிப்பாங்க? தேவனோடு உறவாடுகிற ஒரு இடம் வேணும். உன் வாழ்க்கையை நல்லா யோசனை பண்ணிப்பார். இவன் என்ன சொல்லியிருப்பான், எங்கள் அம்மா மோசம், என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை நல்ல சூழ்நிலை இல்லை, யார் கேட்டாலும் என் குடும்பத்தை பற்றி கேட்காதீங்க, என்னை பற்றி கேளுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆகவே குடும்பத்தினுடைய நிலைமையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுடைய நிலைமை இல்லை. அப்போ என்ன சொல்லியிருப்பான், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறீர், எங்கள் அம்மா மோசம்தான், ஆனால் எனக்காக நீர் என் கூட வரணும், நீர் ஜெயிக்கணும். இந்த ஜனங்களுக்கு முன்னாடி எந்த ஜனங்க என்னை அவமானப்படுத்தினாங்களோ
அவங்க முன்னாடி நீர் என்ன உயர்த்தணும். அவனுடைய ஜெபத்தை கேட்டார். மிஸ்பாவிலே தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். தேவனோடு உறவாடுகிற அந்த இடத்துல கர்த்தர் அவனுடைய கண்ணீரை கண்டார், அவனுடைய அவமானத்தை கண்டார். அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் மோசம்ன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அந்த இடத்திலேயே நியாயாதிபதியாக உயர்த்த ஒரு நல்ல நிலைமையை கர்த்தர் உருவாக்கினார். அவனேதான் போருக்கு போனா வெற்றி அடைந்தான், வெற்றியோடு திரும்பி வந்தான். ஊர் ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். நியாயாதிபதியாக பல வருடங்கள் நியாயாதிபதியாக இருந்தான். எதுக்காக இதை சொல்றேன்? சின்னவன் பலத்த ஜாதியாவான், ஆயிரமாக செழிப்பான், பெரிய ஆட்களை வைத்து பெரிய காரியங்களை செய்ய மாட்டார். சின்ன ஆளுகளை பத்தி தகுதி இல்லாதவங்களை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கூட உங்க வீட்டுக்காரர் கூட உன்னை புறக்கணிச்சிருப்பாங்க, இந்த பையன் உருப்பட மாட்டாங்க அப்படி நினைக்காத தம்பி தங்கச்சி, அப்படி நினைக்காத. நிச்சயமா கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். உனக்கு ஒரு மிஸ்பா வேணும், தனியா போய் நீ ஆண்டவரிடத்துல பேசக்கூடிய ஒரு இடம் வேணும். உன் வீட்டு ரூம் பெரிய ரூம் இல்ல, பல ரூம்கள் இல்ல, ஜப ரூம்னு ஒரு தனி ரூமே கிடையாது. வேண்டாம், பாத்ரூம் இருக்குதே, பாத்ரூமுக்கு போ, முழங்கால் படியிடு, கர்த்தரோடு கூட பேசு, அதுதான் உன்னுடைய மிஸ்பா. அங்கு தேவன் வருவார், உன் ஜபத்தை கேட்பார். அதே வீட்டுக்குள்ள, எந்த வீட்டுக்குள்ள உன்னை அலட்சியப்படுத்தினாங்களோ, எந்த சபையில உன்னை அவமானப்படுத்தினாங்களோ, அங்கேயே நீ மேன்மைப்படுத்தப்படுவாய். இந்த யெப்தாவினுடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்தப்பட்டது. இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டவனுடைய வாழ்க்கை, நான் எப்பவுமே இந்த மாதிரி தரித்திர குடும்பத்தில் இப்படியே தான் வாழணுமா? என் குடும்பத்தில் எனக்கு முன்னேற்றமே இருக்காதா? உண்டு. உன்னுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு, உன்னுடைய வறுமைக்கு ஒரு முடிவு உண்டு. உனக்கு ஒரு மிஸ்பா வேணும், ஆண்டவரோடு உறவாடுகின்ற ஒரு இடம் வேணும், ஆண்டவர் பேசுகிறத நீ கேட்கணும். அந்த காலத்தில் வேத புஸ்தகம் கிடையாது. ஆண்டவர் பேசினார், ஊழியக்கார் மூலியமாய் பேசினார், சொப்பனத்தின் மூலியமாய் பேசினார், தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசினார். ஆனால் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகிறது இல்லை. எப்போ இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டு நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டதோ அப்போதே வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். சாதாரணமா பைபிள் வாசிக்கும் போது அவர் பேசுறதை நீ கேட்க முடியாது, ஆனா தியானிக்கும் போது அவர் பேசுறதை கேட்க முடியும். பைபிள் வாசிப்பு வேற, பைபிள் தியானிக்கிறது வேற. அதனாலதான் முதல் சங்கீதம் சொல்லுது, வேதத்தை வாசித்து தியானிக்கிறவனே பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டானோ அதெல்லாம் நடக்கும். யாருக்கு? பைபிள் வாசிக்கிறவனுக்கு அல்ல, வாசித்து தியானிக்கிறவனுக்கு. நீதிமொழிகள் 28:9 சொல்லுது, வேதத்தை கேளாதவனுடைய ஜபம் அருவருப்பாய் இருக்கிறது. நீ மணிக்கணக்கா ஜபம் பண்ணு, உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணு, கர்த்தர் அதை கேட்க மாட்டார். ஏன்? நீ பைபிள் வாசிக்கிறது இல்லை. ஜபம் என்பது நாம் தேவனோடு பேசுறது, பைபிள் வாசிப்பு என்பது தேவன் நம்மோடு கூட பேசுறது. ஆண்டவருடைய சிஸ்டம் என்ன, ஒழுங்கு என்ன, அவர் பேசுறத முதல்ல நீ கேட்கணும், அதுக்கு நீ கீழ்ப்படியணும். அப்புறம் நீ என்னென்ன ஜபம் பண்றியோ அதுக்கெல்லாம் கர்த்தர் கிருபை செய்வார். அதான் ஆண்டவருடைய ஒழுங்கு. இதை செஞ்சா அதை நான் செய்வேன். கண்டிஷன் இல்லாத ஆசீர்வாதமே கிடையாது. ஓசியா 4:6 சொல்லுது, பெற்றவர்கள் என் வேதத்தை மறந்தார்கள், நான் அவருடைய பிள்ளைகளை மறப்பேன். உன் பிள்ளைங்க தேவனால் மறக்கப்படுறாங்களா? ஏன்? நீ பைபிள் வாசிக்கிறது இல்லை. அது இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு, அந்த பைபிள் வாசிச்ச உடனே அந்த பகுதியை அப்படியே திறந்து வை. அதுல பகுல பகுதியை நீ வாசிச்சு பாரு, தியானம் பண்ணு, கண்ணை மூடி ரீகலெக்ட் பண்ணு. இதுல இருந்து நான் படிக்க வேண்டிய பாடம் என்ன, கர்த்தர் இதுல என்ன என்னோடு கூட பேசுறார், எதை விடும்படி சொல்றார், யாருகிட்ட ஒப்புரவாகும்படி சொல்றார், இதுதாங்க தியானம் பேரு. இது வழியா தான் கர்த்தர் நம்மோடு பேசுறார். அவர் பேசுகிறத நீ கேட்டனா அந்த வசனமே உன்னை சுகமாக்கும். 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனம் நம்மளை குணமாக்கும், வசனம் நம்மளை ஆறுதல் படுத்தும். அந்த வசனத்தை வாசிக்க மறக்கக்கூடாது. தேவன் பேசுகிற ஒரு இடம் அந்த மிஸ்பா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கண்டிப்பாக வேணும். உங்க வாழ்க்கை தலைகீழாக கர்த்தர் மாற்றி போடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார்.
தனிப்பட்ட முறையில் அநேக காரியம் உங்ககிட்ட பேசணுமா, நீ தனியா வருவியான்னு எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் உன்னை சுத்தியில் இருக்கிறாங்க, நிறைய விஷயத்தை உங்ககிட்ட பேச முடியாது. தனி தியானம், தனியா பைபிள் எடுத்துட்டு தனியா போயிடு, உட்கார்ந்து ஜபத்தோட பைபிளை வாசிக்க ஆரம்பி. அந்த வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அவர் பேசுகிற ஒழுங்கு அதுதான். புதிய ஏற்பாட்டு திருச்சபையில பைபிள் எழுதப்பட்டு முடிந்ததற்கு பிறகு பைபிள் வசனத்தின் மூலமாக தான் கர்த்தர் பேசுகிறார். தீர்க்க தரிசனம் எல்லாம் போயாச்சு, எல்லாம் நடந்து முடிந்து ஆகிவிட்டது. இனி எல்லாம் வசனத்தின் மூலமாகவே. டெய்லி பைபிள் வாசிக்காம வெளியே போகாதே. யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, ஜபம் பண்ணாம போகிறது இல்லை. கரெக்டு தான், ஆனா பைபிள் வாசிச்சியா? அதுக்கு நேரமே கொடுக்க மாட்டேன்றியே. 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் கர்த்தர் பேசுறதை கேட்க உனக்கு நேரம் இல்லை? எதுக்கோ நேரம் செலவு பண்றியே. பின் எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? உன் குடும்பத்துக்குள்ள எப்படி நிம்மதி வரும்? வெளியே நான் நல்லா இருக்கிறேன், வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதி இல்லைன்றிய. ஏன் நீ பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் உன் மனைவி பார்க்கல, உன் புருஷன் பார்க்கல, உன் பிள்ளைங்க பார்க்கல? அதனாலதான் உன்னை வீட்டுக்குள்ளேயே யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. உன் வீட்டுக்குள்ள ஒரு புது மதிப்பு வேணுமா? இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணு, பைபிள் வாசிக்காம நான் வெளியே போக மாட்டேன், ஜபம் பண்ணாம வெளியே போக மாட்டேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் இன்றைக்கு காலையில் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சொல்றேன், டெய்லி பைபிள் வாசிங்க, வாசித்து ஜபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மிஸ்பா வேணும், தேவனோடு உறவாடுகின்ற ஒரு இடம், தேவனோடு உறவாடுகின்ற ஒரு நேரம் வேணும். அது எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்லை. அதிகாலையில என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு நான் பதில் சொல்லுவேன்னு சொல்லிருக்கார். நார்வே தேசத்தெல்லாம் அதிகாலை நீ பார்க்க முடியாது. 9 மாசம் சூரியனே பார்க்க முடியாது. 9 மாசம் வெறும் சூரியனாகவே இருக்கும், இருட்ட நீ பார்க்க முடியாது. டைமை பார்த்து தான் டியூட்டிக்கு போவாங்க. அங்க அதிகாலை எப்ப நீ பார்ப்ப? ஆகவே ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தை நீ செலக்ட் பண்ணிக்கோ, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நேரம். அதுதான் மிஸ்பா, அதுதான் தேவன் உன்னோடு கூட பேசுகின்ற இடம், அதான் பேசுகின்ற நேரம். அந்த நேரத்தை நீ தான் செலக்ட் பண்ணணும். எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதே, எனக்கு இடமே இல்லை எங்க வீட்டில்ன்னு சொல்லாதே. நிச்சயமா உங்க வீட்டில் ஒரு சின்ன இடம் இருக்குது, நாத்தம் முடிச்ச இடம் தான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறார், உன்னை இருதயத்தை அவர் பார்க்க ஆசைப்படுகிறார், உன்னை இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் பார்க்க ஆசைப்படுகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ முறை நாங்கள் பைபிள் வாசிக்காமல் வெளியே போயிருக்கிறோம், ஜபம் பண்ணோம், ஆனா பைபிள் வாசிக்க மறந்துட்டோம். அதனாலதான் எங்களுடைய வாழ்க்கையில எங்க ஜபத்துக்கு பதிலே கிடைக்கிறது இல்லை. வேதத்தை கேளாதனுடைய ஜபம் வெறுக்கிறேன்னு சொன்னீரே, உண்மைதான் ஆண்டவரே. இனிமே நாங்கள் பைபிள் வாசிப்போம், தீர்மானம் எடுக்கிறோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும், எங்க ஜபத்தை கேட்கணும். எங்களுக்கு ஒரு மிஸ்பா வேணும், உம்மோடு கூட நாங்கள் சந்திக்கணும், உமகிட்ட நிறைய காரியம் பேசணும். உம்மோட பேச பேச அது ஒரு இன்பம் ஆண்டவரே. அந்த ஜபத்தின் இன்பம் எங்களுக்கு வேணும், அந்த ஜபத்தில் அனுபவிக்கிற சந்தோஷம் நாங்கள் அனுபவிக்கணும். கிருபை செய்யும் ஆண்டவரே. தாவீது சொன்னானே, எப்போது ராத்திரி வரும், எப்போது விடியகாலை வரும், காவலாளியே ஜாமக்காரனே என்னை எழுப்பு, என் தேவனோடு நான் பேச வேண்டும், கர்த்தரிடத்தில் பேச அவனுக்கு அவ்வளவு ஆசை. அந்த ஆசை எங்களுக்கும் வேணும் ஆண்டவரே. உமோடு பேசுகிற நேரம் எல்லாரும் தூங்கிடுவாங்க, நாங்கள் மாத்திரம் உமோடு கூட பேசுகிற அந்த நேரம் எவ்வளவு இன்பமாக இருக்குது. அந்த இன்பத்தை இங்கே இருக்கிற எல்லாரும் அனுபவிக்கணும், இதை கேட்குற எல்லாரும் அனுபவிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.